Hi guys, welcome back to our channel. Inna namma dogs ku chicken, eggs appdinu protein based diet ave kuduthalum oru healthy ana well balanced meal ku fruits and vegetables kandippa theva. Idhe mari ella fruits and vegetables um namma dogs ku kudukalam illa. Sila edhu avangalukku dangerous ah irukum. So dogs ku completely safe ana 20 fruits and vegetable option oda da innikku na vandirken. Vaanga video ku polam. Apple la vitamin A, C அப்புறம் fiber ஜாஸ்தியா இருக்கு. இதுல protein உம் fat உம் கம்மியா இருக்கனால வயசான dogs க்கு ஒரு சூப்பரான snacks. ஆப்பிள் சாப்பிடும்போது டாக்ஸோட பற்களும் க்ளீன் ஆகும். ஆப்பிள டாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதோட சீட்ஸையும் நடுவுல இருக்க கெட்டியான பார்ட்டியும் ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி கொடுங்க. கேரட்ஸ். கேரட்ஸ்ல நார் சத்து அதிகமா இருக்கனால டாக்ஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் சரியாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுல இருக்க விட்டமின் ஏ டாக்ஸோட க்ரோத்துக்கும் அவங்களோட கண்களோட ஹெல்த்துக்கும் அவங்களோட ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. கேரட்ஸ் நாய்களுக்கு சும்மாவே கடிக்க விளையாட கொடுக்கறனால அவங்களோட பற்கள் க்ளீன் ஆகும். இது அவங்களோட பற்களோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. கேரட்டை டாக்ஸ்க்கு ரெகுலராக கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற டைஜஷன் ப்ராப்ளமும் ஸ்கின் ப்ராப்ளமும் சீக்கிரமாகவே சரியாக போயிடும். அடுத்தது பைனாப்பிள். பைனாப்பிள் டாக்ஸ்க்கு கொடுக்க ஒரு சூப்பரான மினி ஸ்நாக். பைனாப்பிளில் ப்ரொமலைன் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைம் டாகோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ரோட்டீனை நல்லா அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பைனாப்பிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு அதோட கண்ணு மாதிரி பார்த்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் கொடுங்க. தர்பூசணி டாக்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்ஸ்னு சொல்லலாம். இதில் 92% வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ சம்மர் டைமில் ஒரு சூப்பரான ஹைட்ரேஷன் ஸ்நாக். தர்பூசணியில் லைகோபின் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைம் தான் அதுக்கு ரெட் கலரை கொடுக்குது. லைகோபின் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கும் டாக்ஸோட ஐசைட்டுக்கும் ரொம்பவே நல்லது. ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் லைகோபின் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்க கேன்சரை கூட ஸ்லோ டவுன் பண்ணுதாம். தர்பூசணியில் இருக்க பொட்டாசியம் டாக்ஸோட ஹார்ட்டுக்கும் கிட்னி ஃபங்க்ஷனுக்கும் ரொம்பவே நல்லது. பனானா. பனானாவில் பொட்டாசியம், விட்டமின், பயோட்டின், ஃபைபர் அப்புறம் காப்பரும் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு லோ கொலஸ்ட்ரால் ஸ்நாக். இதில் இருக்க மெக்னீஷியம் நாய்களோட எலும்பு வளர்ச்சிக்கும் அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் விட்டமின்ஸை நல்லா அப்சார்ப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பனானாவில் சர்க்கரை இருக்கிறனால கொஞ்சம் அளவாக கொடுங்க. ப்ரோக்கலி. ப்ரோக்கலியில் தான் வெஜிடபிள்ஸில் இருக்கிறதுலே அதிகமான விட்டமின் கே இருக்குது. இது டாக்ஸோட போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. வயசான டாக்ஸ்க்கெல்லாம் போன் டென்சிட்டி கம்மியாகிறதுனால தான் அவங்களால நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ப்ரோக்கலியில் இருக்க ஃபோலிக் ஆசிட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ப்ரோக்கலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வேக வச்சு கொடுங்க. வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் நாய்களோட எனர்ஜி லெவல் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக். இதில் விட்டமின் கே, சி, பொட்டாசியம், காப்பர், பயோட்டின் இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. வெள்ளரிக்காய்க்கு நேச்சுரலாகவே பாக்டீரியாவை அழிக்கிற தன்மை இருக்குது. அதனால இது கொடுக்கறனால டாக்ஸோட வாயிலிருந்து வர ஸ்மெல் கம்மியாகும். அடுத்தது மாம்பழம். மாம்பழம் ரொம்பவே டேஸ்டியான ஹை ஃபைபர் இருக்குன்னு நியூட்ரிஷியஸான ஒரு ஃப்ரூட். இதில் விட்டமின் ஏ, பி சிக்ஸ், சி அண்ட் இ ஜாஸ்தியாகவே இருக்குது. மாம்பழம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதோட தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பெரிய கொட்டையும் எடுத்துட்டு தாங்க. ஸ்ட்ராபெரிஸ். ஸ்ட்ராபெரிஸில் ஃபைபரும் விட்டமின் சியும் ஜாஸ்தியாக இருக்குது. இது ரெகுலராக கொடுக்கும்போது நாய்களோட பற்களும் வெள்ளையாகும். ஸ்ட்ராபெரிஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கனால அவங்களோட ஏஜிங் ப்ராசஸும் ஸ்லோவாகும். அது கேண்டலோப். இது தமிழில் முலாம்பழம்னு சொல்லுவாங்க. முலாம்பழமில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. இது டாக்ஸோட டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்க டாக்ஸ்க்கு இது கொடுத்தாவே ரொம்ப நல்லது. முலாம்பழமும் தோலை உரிச்சுட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃப்ளஷ் மட்டும் கொடுங்க. கோகனட். இதில் இருக்க மேங்கனீஸ் நாய்களோட எலும்பு வளர்ச்சிக்கும் அவங்களோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அவங்களோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கோகனட்டில் நேச்சுரலாகவே இருக்கிற ஆயில் அவங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அவங்களோட ஃபர்ரும் ரொம்ப ஷைனியாக ஹெல்ப் பண்ணும். இது அவங்களோட பற்களுக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்தது பூசணிக்காய். பூசணிக்காயில் விட்டமின் ஏ, சி, இ அண்ட் அயன் சத்தும் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கனால டாக்ஸோட டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. டயரியா லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இருக்க டாக்ஸ்க்கு பூசணிக்காய் கொடுத்தா சரியாக போயிடும். பூசணிக்காய் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் சில சீட்ஸ் எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுங்க. பீனட்ஸ். பீனட்ஸில் விட்டமின் இ ஜாஸ்தியாக இருக்குது. இதில் நியாசின் நிறைய இருக்கனால நாய்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும். பீனட்ஸில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கனால அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. பட்டாணி. பட்டாணியில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதில் லியூட்டின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது டாக்ஸோட ஸ்கின், கண்கள் அப்புறம் ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. இதில் யூரிக் ஆசிட் இருக்கிறதுனால கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்க டாக்ஸ்க்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. குடைமிளகாய். குடைமிளகாய் நாய்களோட ஜாயிண்ட் பெயினுக்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்க பீட்டா கேரோட்டின் அவங்களோட கண்களுக்கும் நல்லது. குடைமிளகாயில் விட்டமின் ஏ, சி, இ அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையவே இருக்குது.
குடை மிளகாயில் ஆரஞ்சில் இருக்கிறத விட 3 மடங்கு விட்டமின் சி இருக்குது. ரெட் கலர் குடை மிளகாயில் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் டாக்ஸோட குடலுக்கு ரொம்பவே நல்லது. இது அவங்களோட பார்வையை கூர்மையாக்கி அவங்களோட பிளட் ஃப்ளோவையும் ரெகுலேட் பண்ணும். இதில் இருக்க கோலின் டாக்ஸோட லிவரை நல்லா டீடாக்ஸ் பண்ணும். இது டாக்ஸோட பிரெயின் ஃபங்க்ஷனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். காலிஃப்ளவர் நிறைய கொடுக்கும்போது டாக்ஸோட வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அளவாக கொடுங்க. அடுத்தது ஸ்வீட் பொட்டேட்டோ. இதில் இருக்கிற விட்டமின் ஏ டாக்ஸோட கோட்டையும் ஸ்கின்னையும் ஹெல்த்தியாக வச்சுக்கும். சர்க்கரை வள்ளி கிழங்கு நாய்களோட கண்களுக்கும் ரொம்பவே நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஃபைபரும் நிறையவே இருக்குது. கிரீன் பீன்ஸ், இதில் இருக்க மேங்கனீஸ் நாய்களோட எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. அவங்களோட காயங்கள் சீக்கிரமாக ஆறுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் விட்டமின் ஏவும் நிறையவே இருக்குது. பீட்ரூட் நாய்களோட டைஜஷனுக்கும் அவங்களோட எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பீட்ரூட் கொடுக்கும்போது நாய்களுக்கு முடி கொற்ற ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாயிடும். கொத்தமல்லியில் ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இது நாய்களுக்கு இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக சரியாக ஹெல்ப் பண்ணும். கொத்தமல்லி சாப்பிட்றதுனால நாய்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ், அப்புறம் ப்ளோட்டிங் ப்ராப்ளமும் சரியாக போகும். நீங்கள் கடையில் இருக்கிற டாக் ஃபுட் வாங்கி உங்கள் நாய்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நான் சொன்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் அட்லீஸ்ட் 10% உங்கள் டயட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நாய்களுக்கு ஹோம்மேட் ஃபுட் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இது 20-25% உங்கள் டாக் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.